வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தனுஷ் அவர்கள் வெற்றிமாறன் இயக்கத்தில் அசுரன் நடித்து முடிச்சிருந்தாரு. அந்த படம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. இதற்கு அடுத்ததான் தனுஷ் கார்த்திக் சூப்பராஜ் இயக்கத்தில் தனுஷ் அவருடைய 40வது படத்தில் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே லண்டனில் நடைபெற்று முடிஞ்சு பட டீம் தற்போது சென்னை திரும்பிட்டாங்க. தற்போது இந்த படத்திற்கான, அதாவது தனுஷ் அவருடைய 40வது படத்துக்கான போஸ்டர் ப்ரமோஷன் பணிகள் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த தனுஷ் அவருடைய 40வது படத்தை தொடங்குறதுக்கு முன்பே ஏற்கனவே சத்யாஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பட்டாஸ் அப்படின்ற ஒரு படத்தை, எதிர்நீச்சல் மற்றும் கொடி ஆகிய படங்களை இயக்கியிருந்த துரை செந்தில்குமார் இயக்கியிருந்தாரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை அண்மையில் நிறுத்தி வச்சிருந்தாங்க. தற்போது அந்த படத்துக்கான ஷூட்டிங்கையும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. மேலும் இந்த ஒரு பட்டாசு படத்தில் தனுஷ் டபுள் ரோல பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு. புதுப்பேட்டை படத்துக்கு அப்புறமா மீண்டும் சினேகா இந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்துக்கு விவேக் மெர்வின் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துக்கான ஒரு ஓபனிங் சாங்க நம்ம தனுஷ் அவர்களை பாடி இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது தெரிய வந்திருக்கு. தனுஷ் சும்மாவே சாங்ஸ் ரொம்பவே வேற லெவல்ல பாடுவாரு. அதுவும் அவர் படத்துக்கு அவரே ஓபனிங் சாங் பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரசிகர் மத்தியில இருந்திருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தற்போது தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்க இந்த பட்டாசு படம் மூலம் தனுஷ் ரசிகருக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா அமையும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்.